ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரேன்னா, சண்டே சோலோ வளர்ப்பில் லைனேஜ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும், அதோட ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வேல்யூ என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனேஜுக்கும், அதாவது ஒரு பொருளோட அந்த சேவலோட ரேட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா, லைனேஜுக்கும் அந்த பொருளோட ரேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருத்தரோட விசுவாசத்து மூலிமா அவர்கிட்டருந்து பழகி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வந்து அந்த அவரோட விசுவாசமாக அவர்கிட்ட இருந்தோம்னா அவர் அந்த கோழி ஃப்ரீயாக தருவார். அதே லட்சக்கணக்கு கொடுத்தாலும் ஒரு சிலர்கிட்டருந்து ஒரு கோழி வாங்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட லைனேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் அவரோடது மட்டும்தான், அவர்கிட்ட இல்லாத பொருள் வேறு யார்ட்டும் இருக்கக்கூடாதுங்கிற நினைக்கிறது பேர் தான் லைனேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொட்டையிலிருந்து பல சேவல்களை மாற்றி போட்டோ அல்லது வேறு எங்கெங்கேயோ இருந்து பொட்டையை ரெடி பண்ணி செட் பண்ணி, அதுக்கும் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷம் ஒரு சேவல் பட்டா சண்டையை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைனில் அவர் பேர் வாங்கினா மட்டும்தான் லைனேஜ் ஃபிக்ஸ்டான லைனு, அதே மாதிரி செட்டான ஒரு லைனேஜ்னு சொல்ல முடியும். ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் கலர் ஃபேமஸாக இருக்கும், ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஃபேமஸாக இருக்கும், இல்லைனா டை பிளாக் ஒருத்தருக்கு ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட இருக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நெஞ்சு மட்டும் நல்லா பறந்தடிக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்கிறது கீழே மட்டும்தான் அடிக்கும், ஆனால் அதோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட கோழியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5, 5.5 kg அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டையே இருக்கும். மானனோட பெட்டை 5.5 kg இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க, பட் ஒரு சில லைன் அந்த மாதிரி இருக்குது. அதே ஒரு சில ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 kg இருக்கும், அந்த மாதிரி லைனும் இருக்குது. பணத்தை விட வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் முக்கியமானு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பணத்துக்கான லைனேஜ் வந்து அதிகமாக நம்புவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய மரியாதை, அவரோட கௌரவம்னு வச்சுக்காங்களேன், உதாரணமாக அவரோட கௌரவம், ஒருபோதும் பணத்துக்காக அவங்களோட கௌரவத்தையோ அவங்களோட மரியாதை யாரும் இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் லைனேஜ். லைனேஜுங்கிறது பார்த்திங்கன்னா கோழி வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் லைனேஜில் எவ்வளோ இம்பாக்ட் இருக்குது, அதில் எவ்வளோ அஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். லைனேஜ் மட்டும்தாங்க முக்கியத்துவம், சும்மா யார் வேணால் கோழி வளர்த்துறாங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. லைனேஜ் அது ஒரு நல்ல லைனாக இருக்கணும். ஒரு சில லைனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகும், ஒரு சில லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் க்ளோஸாக பழகினாலும் அந்த பட்டாவை பழக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைனேஜோட பொட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட என்னானாலும் அவர்கிட்டருந்து வாங்கவே முடியாதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்துக்காக வந்து அந்த பொட்டையை அவங்க ஒருபோதும் தரமாட்டாங்க, அவங்ககிட்டருந்து விசுவாசம் மாலியமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்கிட்ட எனக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து காசு கொடுத்து அந்த பொட்டையை கேட்டானா நான் தரமாட்டேன், பட் அதே அவனுக்கு எனக்காக விசுவாசமாக பழகிருந்தானா அந்த பொட்டையை அவனுக்கு நானே ஃப்ரீயாக சும்மா வச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டை தர மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், பட் அதே இப்போ நான் வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் கொடுக்குறேன்னா அந்த மூலியமாக அந்த லைன் எடுத்துட்டானா, அப்போ அவனுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு எப்படி கிடைக்கும்? எந்த ஒரு பொருள் டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தான் வேல்யூ. அதே மாதிரி டிமாண்ட் இருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதோட ரேட் ஹையாக இருக்கும், பட் ரேட்டே போனாலும் கொடுக்காத சிலர் கோழி இன்னும் வளர்த்திட்டு இருக்காங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் கார் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஒரு கோழியோட லைனேஜ் அப்படிங்கிறது. லைனேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, உசிரிலும் மேலானதாக லைனேஜ் வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது கோழி வளர்த்திட்டு கோழியில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழியில் மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. கோழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருள் வச்சுருந்தா எங்கே இருந்தாலும் கஸ்டமர் தேடி வந்து வாங்குவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி போயிட்டு இருந்தோம், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோழி விவசாயம் அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வராங்கன்னா, இதுக்குள்ளே கரெக்டான முறையாக ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அதிலிருந்து ப்ராஃபிட் நல்லாவே எடுக்கலாம். நீங்கள் வந்து பண்ணை லெவலில் கோழி வளர்த்துறீங்களோ இல்லை கறிக்கு அந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் பார்க்க தேவையில்லை, ப்ரீடு மட்டும் பார்த்தா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடக்கநாத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிறுவடை, இடவெட்டு அந்த மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் மேக்ஸிமம் பார்க்க தேவையில்லை. அதே பியூர் தமிழ்நாடு சண்டை லைன் வளர்த்தணும்னு பார்த்திங்கனாலும் சரி, இல்லாது கிளிமுக்கு அசல் அதெல்லாம் வளர்த்தினாலும் பார்த்திங்கனாலும் சரி, லைனேஜ் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்களோ அவங்களோட நேம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நேமுக்காக மட்டுமே அந்த கோழி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கோழி வந்து லைனேஜ் இல்லை அப்படிங்கும்போது அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 2000 to 2500 இல்லை 3000, அதுவும் ஒரு ஆவரேஜ் ஒரு கறிக்காக இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம ஒரு வருஷத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு அதை ஒரு சன்மானமாக கிடைக்காது, அதோட ஓரளவு கம்மியாக தான் கிடைக்கும். பட் அதே லைனேஜ் இருக்கிற கோழி நம்மக்கிட்ட இருக்க கோழி அவங்க கட்டுத்தறைக்கு போனாலோ அல்லது அவங்க வச்சுருந்தான்னு சொல்லி இந்த மாதிரி நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 1500 விற்கிற கோழி அவங்ககிட்ட 15000 விற்கும், அதுதான் லைனேஜ். அவர் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு லைனை உருவாக்கணுன்னு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அதே மாதிரி அவர் சொன்னால் அந்த ரேட் கொடுத்து எடுக்கும் ஆள் இருக்காருங்க, ஆனால் அந்த மாதிரி ரேட்டுக்கு அவர் கொடுக்கவும் மாட்டார், இதுதான் லைனேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவல் கலையில் நான் தான் கொம்பேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே எவனுமே கிடையாது. ஒரு டைலாக் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொம்பனுடைய சேவலாக இருந்தாலும் அதை அடிக்க குப்பைமேட்டில் ஒரு சேவல் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க, எவ்வளோ பெரிய அவன் வந்து நல்லா ஏசிலே போட்டு ஒரு கோழியை வளர்த்தினாலும் அதை அடிக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கான குப்பையில் மேற சேவலோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பு பாதாம் பருப்பு அந்த மாதிரி முந்திரி அதெல்லாம் கொடுத்து வளர்த்துறவனோட கோழிக்கான வெறும் ரேஷன் அரிசி போட்டு வளர்த்துறவனோட கோழியும் நல்லா அடிக்கும், அதுதான் பிளட் லைனு, அந்த லைனேஜ் தான் முக்கியம். ஒரு சில கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 to 6 kg கன்ஃபார்ம் கேரண்டியான ஒரு சேவல் இருக்கும், பட் ஆப்னன்ட் சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 kg தான் இருக்கும். அதை அடிச்சுன்னா இது ஒரே திருவிட்டு விழுந்து சாவர நிலமையில் தான் இருக்கும். பட் ஆனால் மேட்ச்சில் எது ஜெயிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிறதோட மட்டும்தான் வீரியம் அதிகமாக இருக்கும், அது மட்டும்தான் மேட்ச்சை வேறு மாதிரி திருப்பும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு, மேட்சோட எண்டு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசு ஜெயிக்காது, சின்னதான் ஜெயிக்கும்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் ஒரு சேவலோட எடையை வைத்தும் அதோட ஹைட்டு அதை வச்சு மட்டும் எடை போடக்கூடாது. சண்டை வந்து எப்படி வேணால் இருக்கும், கடுகு சிறுத்தா இருந்தாலும் கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அடிக்கடி வாய் வளருதுங்க. நான் இப்போ தான் யூடியூப்பில் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கனால சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், அதெல்லாம் இதாக இருந்தால் பெருசாக நினச்சிக்காதீங்க, போக போக சரி பண்ணிக்கலாம். இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4 வருஷமாக இருக்குது. பட் என்னன்னாலும் சரி, இது வந்து 1 லட்சரூபா கொடுக்குறாலும் சொன்னாலும் சரி, இந்த கோழி மட்டும் நான் தரமாட்டேன், அதோட லைன் அப்படி. அந்த மாதிரி வேறு ஒரு கோழி எனக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். இது வரையும் நான் இந்த கோழியிலிருந்தால் எல்லாமே ஆரம்பித்தேன். என்னோடய கனவு, என்னோடய ட்ரீம் எல்லாமே இந்த கோழியிலிருந்து தான். பட் இதை தாண்டி என்னோடய ஃபேஷன் வேறு ஏதாவது ஒரு வருங்காலத்தில் மாறிட்டாலோ இல்லை மாறி முடித்தாலோ சரி, இதோட லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கூரை வீடு ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. பட் ஒரு காலத்தில் வந்து என்னோடய லைஃப் மாறும்போது நான் நடி வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுனாச்சு அந்த கோழியோட ப்ளட் லைனை ஒன்று வளர்த்திட்டு தான் இருப்பேன். அது என்னன்னாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அடுத்த தலைமுறை முறையினருக்கு இந்த கோழியை விட்டுட்டு தான் நான் போவேன். என்னோடய குறிக்கோள் எப்பயுமே அதாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் தான் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டு இந்த கோழியில் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் பணத்துக்காக இல்லை, அது என்னோடய ஃபேஷன். எப்பொழுதுமே அது பார்த்து பணத்தை நோக்கி ஓடுனீங்கன்னா ஒருபோதும் பணம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட ஃபேஷன் நோக்கி ஓடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோழிக்கான ரேட்டு உங்களுக்கு தானாக தேடி வரும். இது வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கோழிக்குள்ளே வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎம் முடிச்சிருக்கேன், எம்ஏ முடிச்சிருக்கேன், பிடெக்கு எம்டெக்கு அது இதுன்னு என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் படிக்கலாங்க. ஆனால் படித்தவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முற்றிலும் உண்மை. நீ முழுசான உழைப்பை போட்டு படிச்சிருந்தீங்களோ இல்லை அப்பயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கலாம். பட் அதையும் மீறி முடியாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வராமல் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் ஸ்கில்லு நாலேஜ் இருக்கும். நான் படித்து முடிச்சு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கான வேலையை நீங்கள் தான் உருவாக்கிக்காமல் விட்டுட்டிங்கன்னு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா எதில் டிமாண்ட் இருக்கோ அதில் வந்து உங்கள் ப்ராண்டை உருவாக்கி மக்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கான நீங்கள் கொடுக்குறதுல பொருள் வந்து தரமாகவும் இருக்கணும், அதே மாதிரி அதில் சர்வீஸும் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெஸ்ட்டாக வர முடியும், அடுத்தடுத்து உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து நினைக்கலாம், இவனடா சும்மா ஒரு 4 கோழியை வச்சுட்டு 4 குஞ்சு கோழி மேய விட்டு ஒரு பெட்டைவனை வச்சுட்டு இவன் விட்ற இவன் பண்ணுற பேச்சாக இருந்தாலும் சரி, இவன் இருந்தாலும் எல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து எப்படி நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பட்ட அனுபவம், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் தேடி போயிட்டுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 7 வருஷமாக கோழி வளர்த்துற அனுபவம் இருக்குது. அந்த கட்டர வீசுதிலிருந்து எல்லாமே எனக்கு கற்றுப்படி எல்லாமே தெரியும். தெரியும்னு எல்லாமே தெரியும்னு சொல்கிறதுக்கான நான் ஒரு அளவுக்கு 100ல் ஒரு 1% தான் கற்றுருக்கேன், மீதி இன்னும் 99% நானே எனக்கு கற்றுக்க வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? எதுலேயுமே ஒருத்தன் கற்று எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறத விட இன்னும் கற்றுக்கணும். எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் கற்றுக்க இந்த உலகத்தில் இன்னும் அதோட முற்றுப்புள்ளியே கிடையாது. இன்னும் என்ன மாதிரி பசங்க இருக்கிறவரையும் விவசாயத்தை ஒருபோதும் அழிவிட மாட்டேங்க. ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் மீட்டு எடுத்துகிட்டு தான் வருவோம், ஆனால் ஒருபோதும் நாங்கள் இருக்கிறவரையும் விவசாயம் அழியாது. புரியுங்களா? விவசாயத்தையும் ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணலாம். அது வந்து பண்ண விவசாயம் வந்து ஒரு கிரேட்டான பிஸ்னஸ். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி இருக்காருனா அங்கே வந்து அவரே முதலாளி, அவரே தொழிலாளி. புரியுதுங்களா? அவரோட பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவரே. அங்கே வந்து யாருக்கும் அவர் வந்து பதில் சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. அவர் தேவைப்பட்டால் அவர் வேலை செய்யலாம், இல்லைனா இல்லாமல் வேலை செய்யாமே இருக்கலாம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் வேறு போகணுமே, அடுத்த நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே பயப்படாமல் ஒரு வேலை செய்கிறனா அது விவசாயியாக மட்டும்தான் இருப்போம். மழை வரல, வெயில் அடிக்கல அப்படின்னு ஒரு இயற்கையோட இதாக மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பானே தவிர, நாளைக்கு ஆஃபீஸ் போகலாம் நம்மளை இவன் பேசுவான் அந்த மாதிரி பண்ண மாட்டான், இவ்வளோ இந்த மாதிரி மந்த்லி இவ்வளோ டார்கெட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. நீட்டாக இயற்கையாக அது எப்படின்னா எப்பயும் போல் நீட்டாக நார்மலாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி விவசாயத்தை சரியாக பண்ணால் அதில் இருக்கிற ப்ராஃபிட்டு வேறு எதுலேயுமே கிடையாது. அது மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டிலேருந்து வெளியே வந்தீங்களா அந்த சரி, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டும் பட் அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார், அது வந்து அவரோட ஃபேஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வேற லெவல் சக்ஸஸ் பண்ணிருக்காரு. அது மாதிரி தான் முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு திறமை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருந்தால் அதில் நீங்களே இன்னும் கொஞ்சம் போய் தேடணும். உங்களோட தேடல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி தான் சக்ஸஸ் பண்ணலாம். சரி, ஓகே, ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதாங்க லைனேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ